Hi friends, welcome to our channel Kirti Beauty World. In this video, we will see a weight loss drink. We will see a pusanika. We will use this to use weight loss. That's why we will see a top of the top. We will see a pusanika. Okay, friends, if you are watching our first time, subscribe to our channel. Click the bell icon. Click the bell icon. We will see videos. We will see a notification. Okay, friends. இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த weight loss drink prepare பண்றதுக்கு நமக்கு பூசணிக்கா தேவை வெள்ளை பூசணி எடுத்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது மார்னிங் டெய்லியும் எம்டி ஸ்டமக்ல ஒரு அதாவது வெள்ளை பூசணி இருக்குல்ல அதோட ஜூஸ் எடுத்து குடிங்க அதுல எதுவுமே சால்ட்டோ சுகரோ எதுமே ஆட் பண்ணாதீங்க நார்மலா அதை மட்டும் நல்ல மிக்ஸில போட்டு அரைச்சு அதோட சீட்ஸ் எடுத்துட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு எது sugar மாதிரி எது வேணும்னா நாட்டு சக்கரை கொஞ்சமா ஆட் பண்ணி அதை குடிங்க அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரப்ப நமக்கு வயிறு நல்லா ஃபுல்லான மாதிரி இருக்கும் இன்னொன்னு வேற எது தேவையில்லாத நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணாது நேச்சுரலாவே நமக்கு weight loss ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பூசணிக்காயில பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு நார்சத்து அதிகமா இருக்கனால அது நமக்கு ரொம்பவே weight loss க்கு ஹெல்ப் பண்ணும் at the same time சோடியம் அதுல அதிகமா இருக்கனால அதை நம்ம weight loss சீக்கிரமா பண்றதுக்கும் ஃபேட்டை burn பண்றதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அந்த பூசணிக்காயில இருக்கு இன்னொன்னு அந்த பூசணிக்காவை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்ப நமக்கு weight loss ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஃபேட் கட்டராவும் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது தொப்பை எதுவும் வராம பாத்துக்குது எதனால தொப்பை வருது நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகாம சீக்கிரமா நம்ம போய் தூங்கிறோம் இந்த மாதிரி விஷயனால தான் நமக்கு தொப்பை வருது அதெல்லாம் வராம இருக்கும்னா இந்த மாதிரி டிப்ப நம்ம ஃபாலோ பண்ணுங்க என்னடா ஒரு 10 ரூபாய் பூசணிக்காயில நமக்கு எப்படி நம்ம weight loss பண்ண முடியும் அப்படினு யோசிக்காதீங்க நேச்சுரலா தர ரெமிடி மட்டும் தான் நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அது நிலைச்சிருக்கும் உடனே இன்ஸ்டன்ட்டா குடுக்குற ஆர்டிஃபிஷியலா இருக்க இந்த விஷயமே நமக்கு சைடு எஃபெக்ட்டா தான் கொடுக்கும் கிராமப்புறத்துல எல்லாம் நிறைய எல்லா பக்கமுமே பூசணிக்காய் அவங்க உங்க வீட்ல எல்லாம் வளப்பாங்க நீங்க நார்மலாவே மார்க்கெட்ல கிடைக்கும் நீங்க கண்டிப்பா இத கேட்டு வாங்க வெள்ளை பூசணியும் இருக்கு அதே மாதிரி கலரா ஒன்னு இருக்கும் ஆரஞ்சு கலர் மாதிரி அது ரெண்டுமே நல்லதுதான் நீங்க வெள்ளை பூசணி எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த பூசணிக்காய் நம்ம ஜூஸ் காலையிலேயே ஏன் குடிக்க சொல்றோம் அப்படின்னா அது நம்ம வயிறை வந்து நல்லா ஃபில் பண்ணிடும் நமக்கு வயிறு ஃபுல்லா இருந்துச்சுன்னா தேவையில்லாம ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடணுங்கிறது தோணாதுல்ல ஓ அதனால நமக்கு weight loss ஆகாம இருக்கலாம் இன்னொன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் என்னடா நமக்கு weight loss பண்றதுக்கு அதெல்லாம் நம்மளால பண்ண முடியல இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இது சிம்பிளான ரெமிடி தான் காலையில ஒரு காஃபி போட்டு குடிக்கிற டைம்ல ஒரு ஜூஸ் அடிச்சு குடிக்க போறீங்க இந்த ஜூஸை குடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃபுல் டேக்கான இது உங்களுக்கு கிடைக்குது இன்னொன்னு பார்த்தோம்னா இதுல கலோரிஸுமே ரொம்ப தான் கம்மி 100 கிராம் அந்த பூசணிக்காயில பாத்தீங்கன்னா 25 ல் இருந்து 26 கலோரிஸ் தான் இருக்குங்கிறாங்க ஸோ கலோரி கம்மியா இருக்க ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு அதிகமா வெயிட் கெயின் ஆகாது ஸோ வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸ் பார்த்தோன்னா நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் சாம்பாரில் கூட அந்த பூசணிக்காவை போட்டு சாப்பிட்லாம் இன்னொன்று நீங்கள் கூட்டு இல்லை சூப் அந்த மாதிரி என்ன வகையில் உங்களுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பூசணிக்காய் அல்வாவாக கூட எடுத்து சாப்பிடுங்க அந்த பூசணி அல்வாவில் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்னடா ஸ்வீட்டெல்லாம் சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க ஸ்வீட்டாக நிறைய பேர் ஸ்வீட்டை எடுத்தோடனே நம்மளால் குறைக்க முடியாதுல்ல அப்படி இருக்கவங்க சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோ நமக்கு வெயிட் லாஸும் ஆகணும் அதே சமயத்தில் நம்ம ஸ்வீட்டும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுக்காண்டி இந்த டிப்பை நான் சொன்னேன் நீங்கள் எல்லா வகையிலையுமே பூசணிக்காவை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் நேச்சுரலான ரெமிடி ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பேரால் என்னால் ஜாகிங் பண்ண முடியல எனக்கு வாக்கிங் போக முடியல எனக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நிறையா பேர் ஹவுஸ் ஒய்ஃப்னு இல்லை நிறையா பேர் வீட்டில் ஒர்க்கிங் உமன் கூட நிறையா பேர் எனக்கு டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை ஆகுனா இதை தான் சொல்கிறாங்க ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு கொள்ளு பொடி எப்படி நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ அதே ரிசல்ட் இதில் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா, இந்த பூசணிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வரனால நம்ம பாடி ஹீட்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும், நம்ம பாடி டெம்பரேச்சரை நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸோ இதனால நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த இது பார்த்தோன்னா ஜென்ஸும் பண்ணலாம், லேடிஸும் பண்ணலாம். வெயிட் லாஸ்க்கு இவங்க தான் குடிக்கணும் அந்த மாதிரி கிடையாது, ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த பூசணிக்காய் ஜூஸ் தொடர்ந்து 10 days குடிச்சிட்டு வாங்களே, நல்ல மாற்றத்தை பார்ப்போம். இன்னொன்று என்னடா, இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடித்தனால நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகும். அட் த சேம் டைம் இந்த பூசணிக்காய் நம்ம சாப்பிட்டுட்டு வரனால யூரின் கொஞ்சம் அடிக்கடி வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், அது நல்லது தான். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடியிலிருந்து நீர் வெளியேறுதோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நிறைய பேர் ஏற்கனவே ஒரு டிப் ஒன்று சொல்லியிருப்பேன் பூசணிக்காய் பற்றி, அதில் வந்து எனக்கு அது ஃபாலோ பண்ணோன்னே அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே கிடையாது, அது நல்லது தான். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நம்ம நேச்சுரல் ரெமெடி தான், அதனால் பயப்படாமல் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, நம்மளால் எல்லாராலையும் பண்ண முடிஞ்சது தான், அஃபோர்டபுள் ஆனது தான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட்டாக பார்ப்பீங்க. இந்த பூசணிக்காய் நீங்கள் தொடர்ந்து 10 days சாப்பிட்டுட்டு வரப்பே உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் நல்லாவே தெரியும், 2 kgs ஆகுது குறைஞ்சிருக்கும். இது நேச்சுரலாகவே நடக்கிறது, நீங்கள் எந்த எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணாமல், நான் எந்த ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணாமல், ஜிம்முக்கு போகாமல் நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெமிடி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இது ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மார்னிங் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜூஸை கூட போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 11 o'clock அப்புறம் கூட நீங்கள் அதை குடிச்சிட்டு வாங்க, அது நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் கூட நிறையா பேர் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பூசணிக்காய் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால நம்ம ஃபர்ட் எல்லாமே பர்ன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கெட்ட கொலஸ்ட்ரால் அது வெளியேற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரலான ரெமிடி இது மட்டும்தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. என்னடா சின்ன ப்ராடக்ட்னு யோசிக்காதீங்க, அந்த 10 rupees பூசணிக்காயில் இருக்கிற நன்மை தான் ரொம்பவே நமக்கு இது, அதுவும் ஹெல்த்தியானது கூட. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக அந்த பவுடர் இந்த பவுடர்னு வாங்கி 10 days வெயிட் லாஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளம் வர்றதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே வராது, ரிசல்ட்டும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று நேச்சுரலான ரெமிடி, இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்போ மட்டும்தான் இதோட ரிசல்ட் சீக்கிரமாகவே நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து 10 days ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்குமே அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.